வணக்கம் நண்பர்களே, நம்ம எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மீன்ஸ் ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் நமக்கு கையில் இருக்குது. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மறந்த மாதிரி தோணும், ஒரு சின்ன பயம் இருக்கும். அதாவது இப்போ இது ப்ரிலிமினரிங்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பயம் இல்லாட்டாயும், இதே மாதிரி ஒரு எக்ஸாம் நெருங்கும்போது, இப்போ இது குரூப் 4 ஒரே எக்ஸாமாக இருந்து இல்லை குரூப் 4 எக்ஸாமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு படித்ததெல்லாம் ஒரு வார்டில் இருக்கவங்களுக்கு, நல்ல தரவாக இருக்கவங்களுக்கு பெரிய அளவு பயம் இருக்காது ப்ரிலிம்ஸுங்கிறதுனால. மற்றபடியாக இருந்தால் கண்டிப்பாக பயம் இருக்கும். இப்போ இந்த பயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கே ஒரு சபாஷ் சொல்லிக்கிங்க. ஒரு நீங்கள் சம்திங் ஒர்க் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த பயமே வருது. உங்களுக்கு மறந்த மாதிரி தோணா கூட அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு சபாஷ் சொல்லிக்கலாம். மறந்த மாதிரி தோணுச்சுன்னா என்னடா லூஸ் மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது படிச்சிருந்தால் தான் உங்களுக்கு மறக்கும், மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும். நீங்கள் கண்டிப்பாக இப்போ படிச்சிருக்கீங்க. இந்த மறந்துருமோ அப்படிங்கிற பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும். கடைசி நேர பதட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா, புதுசாக எதையும் படிக்காதீங்க. திடீர்னு ஒரு ஏரியா நீங்கள் படிக்காமல் விட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னு யாராவது அவங்கள்ட சொல்லுவாங்க, இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை படிச்சிடறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இனி நீங்கள் அதை என்னமோ ட்ரை பண்ண வேண்டாம். புதுசாக ஒரு ஏரியா உங்களுக்கு, புது ஏரியாஸை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ஜஸ்ட் கூல். ஒரு கடைசி வாரம்லாம் ஆஸ் யூஷுவல் ரிவிஷன் மாதிரி சிம்பிளாக போனால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள்லாம் ஒரு நீட்டாக ஒரு 8-9 மணிக்கெலாம் படுத்து தூங்கிறது நலம். நம்ம காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்து முந்தின நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்து முட்டி முட்டி படிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்னா, கடைசி படித்தது மட்டும் ஞாபகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் உண்மையிலே அந்த டைமில் குழம்ப ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் கீப் இட் டவுன். அதை வந்து அப்படியே காமாக விட்டுருங்க. ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு படித்தது எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரொம்ப துல்லியமாக நீங்கள் கரெக்டாக படித்ததாகவும் அழகாக ஞாபகத்துக்குறோம். நீங்கள் இந்த கடைசி 1 வீக் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுக்காகவே நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம வந்து இதுக்காகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடம்பையும் கேராக பார்த்துக்கணும். கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது நல்லது. எதுவும் காய்ச்சல் வராமல், உடல்நல குறைவுகள் எதுவும் வராத மாதிரி, சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட், கொஞ்சம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கான்சியஸாக பண்ணுறது முக்கியம். முந்தின நாள் என்ன சாப்பிட்றோம், நாளைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காத, திடீர்னு போய் சவரமாக சாப்பிடக்கூடாது முந்தின நாளில் போய் நின்று, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு அவேர்னஸுக்காக சொன்னேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டுலேயும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துங்க. கடைசி வாரத்தில் உடம்பு சரியில்லாமல் எதுவும் வராத மாதிரி நல்லா பார்த்துங்க, ரிலாக்ஸாக இருங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ ஆன். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு கடைசியாக ஒரு டிப் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக எக்ஸாமுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து டவுட் இருக்காமல் அடித்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஒரு இன்ச்சிங் தட்டும், இதுதான் ஆன்சர், ஏ தான் ஆன்சர் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு பியா ஏயா பியா ஏயான்னு கடைசி வர கன்க்ளூஷனுக்கே வரமாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தைரியமாக ஃபஸ்ட் இன்ஸ்டிங் உங்களுக்கு என்ன வந்துச்சோ, ஏ தான் ஆன்சர் வந்துச்சோ அதை ஏ சூஸ் பண்ணுங்கள். சாலிடாக தெரிஞ்சால் ஆன்சர் மாற்றுங்க. இல்லை ஏ வந்து நான் கேர்லெஸ்ஸாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் பியை சூஸ், இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வரதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆன்சரே நீங்கள் சூஸ் பண்ணுறது பெரும்பாலும் சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா உங்கள் மைண்டு முதல்ல பார்க்கும்போது உள்ளே கிடந்ததை டக்குன்னு கொண்டு உங்களை ஆன்சரை கொண்டு கொடுத்துருக்கும். ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்சியஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு விஷயங்களை கவனம் பாருங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. இனி புதுசாக எவனோ சொன்னான், அவ சொன்னா, இவன் சொன்னாங்கிறதுக்காகலாம் எடுத்து சில ஏரியாக்களை வச்சு மைண்டில் வச்சு குழப்பாதீங்க. ஜஸ்ட்டு படித்ததை அப்படியே, எவ்வளோ ரிவிஷன் ஒரு வாரத்தில் எவ்வளோ ரிவிஷன் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஏரியா மட்டும் ரிவிஷன் பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே செட்டில் டவுனாக இருக்கட்டு. உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த நீங்கள் போட்ட எஃபோர்ட் மூலமாக அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டினாக வரும்போது கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். யாராவது ஒரு டாபிக் சொல்லும்போது ஏன் அதை உங்களுக்கு திரும்ப நீங்கள் அதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலைன்னா, அந்த ஒரு டாப்பிக்குள்ளே தான் கொஸ்டின் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. பரிச்சை முடிஞ்ச போது தான் நமக்கே தெரியும். அதனால் ஸோ அதை பற்றி இனி கடைசி நேரத்தில் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம். இனி ஐயோ அதை படிக்கலையே இதை படிக்கலைங்கிற எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகும். 50,000 பேர் எடுக்க போகிறாங்க. டோன்ட் வரி அபவுட் ஃபிலிம்ஸுக்குள்ளே வரக்கூடிய 50,000 பேரில் நீங்களும் ஒருத்தர். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் TNPSC கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக நம்ம போடுறோம். தேங்க்யூ.